ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க தம்ப்நெயில பார்த்த மாதிரியே ஐயுபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் ஆஃப் எலிமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 100. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, அணு எண்ணில் 100ஐ விட அதிகமா உள்ள தனிமங்களுக்கு ஐயுபிஎஸ்சி முறையில் பேர் எடுது. அப்போ ஒரு அட்டாமிக் நம்பர் வந்து நமக்கு 100 அதிகமா இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம நேம் எப்படி கொடுக்கணும், அது ஏன் நம்ம அதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ யூஸ்வலி வழக்கமா நம்ம நியூ எலிமெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டிஸ்கவர்டு, அதாவது சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த புதிய தனிமத்துக்கு பெயர் நேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயுபிஎஸ்சி கைட்லைன்ஸ் மூலமா தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதாவது ஐயுபிஎஸ்சி விதிமுறை மூலமா தான் கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் த பப்ளிக் ஒப்பீனியன், அதாவது பொதுவான கருத்துக்கள் எல்லாம் அவங்க கேட்டுட்டு தான் நமக்கு அதுக்கு நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் டைம், அந்த இடைப்பட்ட காலத்துல நியூ எலிமெண்ட்டுக்கு, அந்த புதிய தனிமத்துக்கு டெம்பரரி நேம், அதாவது தற்காலிகமான பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயுபிஎஸ்சில இருந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயுபிஎஸ்சி ரூல், ஐயுபிஎஸ்சி விதிமுறையும் அதுதான். அன்டில் ஐயுபிஎஸ்சி ரெகனைஸ் நியூ நேம், அதாவது அனுமதி வழங்கும் வர, ஐயுபிஎஸ்சில இருந்து நம்ம இப்போ ஒரு புது, இப்போ நீங்க தான் சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோம், ஒரு புது காம்பவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு நேம் வந்து இப்போ உங்க நேம் வச்சே வைக்கிறீங்க, ஏன்னா நீங்க தான் அந்த சயின்டிஸ்ட்ங்கிறதுனால. ஸோ அதனால அந்த நேம் வந்து பப்ளிக் வந்து உடனே ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ ஐயுபிஎஸ்சி வந்து அதெல்லாம் ரெகனைஸ் பண்றதுக்கு வரைக்கும் நமக்கு அதுக்கு காமனா எப்படி நேம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, அது எப்படி நேம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நேமுக்கு அட்டாமிக் நம்பரை பொறுத்து அந்த நியூ எலிமெண்ட்டை நம்ம சொல்ல முடியும். எப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பீரியாடிக் டேபிளில் 118 எலிமெண்ட்ஸ் வந்து இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கனாலே யூஎன், யூஎம்எம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் லாஸ்ட் லைனில். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த நேம்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதை தான் மீன் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 118 எலிமெண்ட் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அதுக்கு மேலே நம்ம இப்போ நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கீங்க அப்படின்னா நேம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இல்லைனா கொஸ்டின் கேட்டாலும் எப்படி என்ன நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டிய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஜிட் ஸ்கூலில் இதை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஜீரோ அப்படின்னா நில் அப்படிங்கிற வேல்யூ, நமக்கே தெரியும் ஜீரோனாலே நில். ஸோ அதை வச்சு தான் நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் என்னன்னு மட்டும் நம்ம சொன்னால் போதும். அதுக்கடுத்து ஒன்றுனா யுனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, யுனிக், ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூஎன், அதை யூன் கொடுத்துருக்காங்க. டூனா பையின்னு சொல்லலாம், டைன்னு சொல்லலாம். இங்கே பையங்கிறது யூஸ் பண்ணியிருக்கனால பீன்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. த்ரீங்கிறதுக்கு ட்ரை தான், ஸோ டீங்கிறது சிம்பிள். ஃபோருங்கிறது குவாட், அதாவது குவாட்டர் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம், இல்லைன்னா டெட்ரானு சொல்லலாம், ஆனால் குவாட்ங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கியூங்கிறது சிம்பிள். ஃபைவ்ங்கிறது பென்ட்டு, நாம் வழக்கம் போல் பி தான். சிக்ஸுக்கு ஹெக்ஸு, எஸ்ஸு. செவனுக்கு ஹெப்ட்டு சொல்லலாம், இங்கே செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸோ எஸ்ஸு. அதுக்கடுத்து எயிட்டுக்கு ஆக்டு, இ 9க்கு ஈன், அதாவது இ மட்டும் நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பரில் நம்ம எந்த நம்பருக்கு நம்மளோட அட்டாமிக் நம்பர், இப்போ சப்போஸ் 90 அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக எழுதிட முடியுமா அப்படின்னா அதுலேயும் ஒரு சின்ன ரூல் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் அதில் உள்ள சின்ன சின்ன அந்த டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் இஎன்என் அப்படின்னா என்னது, 9க்கு உள்ளது, ஓகேவா? அப்போ அந்த இஎன்என்ல மட்டும் என்னங்கிறது ஒமிட் பண்ணணும். எப்போ அப்படின்னா பிஃபோர் என்ஐஎல். இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லாம மட்டும் என்னன்னா, சஃபிக்ஸ்ல ஐயுஎம் அப்படிங்கறத ஆட் பண்ணி முடிச்சாதான் நம்ம ஃபைனலா முடிக்கிற மாதிரி, ஓகேவா? அப்ப ஃபைனலா முடிக்கிறதுக்கு இன்டர்மீடியேட்டா உள்ளதுதான் இது. ஸோ ஃபைனலா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? அதனால இப்போ இங்கே வந்துடும். அப்ப இஎன்என்ல டபுள் என்ல ஒரு எண்ணை ஒமிட் பண்ணணும். எப்போ அப்படின்னா அதுக்கடுத்து என்ஐஎல்லோ ஏதோ வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறது, அதாவது என்னங்கிற இருக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் வருதுன்னா அதுக்கு முந்தின உள்ள நம்பர்ஸ்ல உள்ள எண்ணெய் எடுக்கணும். அதான் இஎன்என் பிளஸ் என்ஐஎல் அப்படின்னா இந்த எண்ணு கேன்சல் ஆகி இஎன், அதுக்கடுத்து என்ஐஎல் அப்படின்னு சொல்லி வரும். சரி, இதுல வந்து நான் ஒரு எண் போடாம விட்டேன், டபுள் என் வரும், ஆனால் ட்ரிபிள் என் தான் வரக்கூடாது, ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா பை ட்ரை, இதுல பார்த்தோம்னா ஐங்கிறத ஒமிட் பண்ணணும். ஏன் பார்த்தோம்னா பிஃபோர் வந்து ஐயுஎம், ஏன்னா ஐங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஆட் ஆக போகுது அப்படின்னா அந்த ஐயை மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒமிட் பண்ணிட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பை ஐயுஎம்க்கு பி மட்டும் போட்டுட்டு ஐயுஎம் போட்டுடணும், ட்ரை ஐயுஎம்க்கு டிஆர் போட்டுட்டு ஐயுஎம் போட்டுடணும், ஓகேவா? இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு இது பார்த்துடலாம். இப்போ 101க்கு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒன்றாவதுக்கு யூஎன், அதுக்கடுத்து ஜீரோக்கு என்ஐஎல்,
அதுக்கு அடுத்து ஒன்னுக்கு திரும்ப யூஎன்னா. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம், ஏன்னா இதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஓகே, யூஎன் என்ஐஎல் யூஎன் ஓகேவா, இதுதான் என்னது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஃபைனலா ஐயுஎம் அப்படிங்கறத ஆட் பண்ணணுமா, அதை மட்டும் ஆட் பண்ணா நமக்கு ஃபைனலா நமக்கு 101 நம்ம சொல்லியாச்சு ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு இவ்வளோ இது படிச்சிருக்கோம்ல, அப்போ நமக்கு 118 எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ எவல்யூட்டிவ் செல் தன்மதிப்பீடுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 120 அப்படின்னு 120 அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதுக்கு நேம் எப்படி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒன்னுக்கு நமக்கு யூஎன்னு தெரியும், பிளஸ் 2 பிஐ, 0 என்ஐஎல், அதுக்கடுத்து ஐயுஎம்ங்கிறத நம்ம காமனாக ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூஎன் பிஐ என்ஐஎல் ஐயுஎம் அப்படிங்கிறது என்னது 120 நேமு, என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இது டெம்பரரி நேம் தான். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வேர்ட்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம், யூபிஎன் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அதே மாதிரி தான் இங்கே யூஎன்யூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா 1வது இதுக்கு யூ, 0 என், யூஎன்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது பீரியடிக் டேபிளில் உள்ள எலிமெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஐயுபிஎஸ்சியில் இருந்து இந்த மாதிரி ரூல்ஸ் படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நேம் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு நேம் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் நேம் வச்சுக்கலாம் ஓகேவா. இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.